மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற அயலக தமிழர் நாள் விழாவில் காணொலி வாயிலாக விழா பேருரையாற்றினார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் காவல்துறை தலைவர்களாக பதவி உயர்வு பெற்ற பதினொன்று இந்திய காவல் பணி அலுவலர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ரா கிஷோர் அவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார் தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்று உதவி வேளாண்மை அலுவலர் உதவி தோட்டக்கலை அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக பத்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் புதுடெல்லியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி மற்றும் மாண்புமிகு ஒன்றிய மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் முனைவர் மன்சுக் மாண்டவியா ஆகியோர் முன்னிலையில் ரூபாய் நான்காயிரத்தி எண்பது கோடி செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பதினொன்று அரசு மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைத்தார் சென்னை பெரும்பாக்கத்தில் ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஆறு ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன கட்டடத்தை திறந்து வைத்தார் தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு ஒன்றிய மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் முனைவர் மன்சுக் மாண்டவியா அவர்களிடம் தமிழ்நாடு அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் துறையின் பல்வேறு திட்டங்கள் தொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தார்